உலகெங்கும் வேரூன்றி வாழும் எம் தாய் தமிழ் உறவுகளுக்கு என் முதற்கண் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. இப்ப வந்து கான்சியஸ் திங்கிங் பத்தி பேசுறேன், சப்கான்சியஸ் திங்கிங் பத்தி பேசியிருப்பேன். கான்சியஸ் திங்கிங் நம்ம படிச்சது லாஜிக்கல் மைண்ட். சி புரிஞ்சுக்கோங்க, இப்போ எல்லாரும் ஒரு கோணத்துல யோசிப்பாங்க, ஒரே கோணத்துலதான் யோசிப்பான். இப்போ படிக்கிறதுக்கு நம்ம கான்சியஸ் மைண்ட் பயன்படுத்தணும், அப்படிதான் நம்ம வந்து படிக்க முடியும். 1 + 1 = 2, 2 + 2 = 4, 4 + 4 = 8, a² + b² = 2 வந்துட்டு ஓகேங்க. கான்சியஸ் மைண்ட் வச்சு படிச்சிருப்போம். அப்ளை லாஜிக்கல் மைண்ட் வாழ்க்கையில ஜெயிக்கணும். இது வந்து இந்த கல்வி வந்து இறைவனால கொடுக்கப்படுற கல்வி, இது ஞானமான கல்வி. வாழ்க்கையில யார் ஜெயிப்பா? நீங்க பாத்திருப்பீங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறவன் ஃபர்ஸ்ட் பெஞ்சில வந்து இது பார்த்திவன் பேசியிருப்பாரு, கடைசி பெஞ்சில இருக்கலாம் வாழ்க்கையில ஜெயிச்சிருவான். காரணம் அவனுக்கு பேரிகேடே கிடையாது. நான் பாக்குறேன், நீ பல பேரிகேட் போட்டுக்கிறீங்க. இப்படின்னா வந்து இது இது இருக்கணும், இது இருந்தாதான் வர முடியும். இப்ப சொல்றான் தனுஷுக்கு பேக்ரவுண்ட் இருக்கு, அதனாலதான் வர முடியுது. அந்த பேரிகேட் உள்ள கொண்டு வராதிங்க. சி அதுல வந்து உண்மை கொஞ்சம் 1% இருக்கலாம். நான் என்ன சொல்லுவேன், யோ மைண்டுக்கு வந்து அவ்வளவு ஒரு பவர் இருக்கு. அந்த மைண்டோட பவரை வந்து கொலாப்ஸ் பண்ணாதீங்க. நான் அதனாலதான் சொல்றது, நீங்க வந்து நீங்க செய்யறத செய்யுங்க. நீங்க வந்து பச்சைக்காயரை கட்டிக்கோங்க, பிரச்சனை கிடையாது. ஆனா பச்சைக்காயரை கட்டினாதான் எனக்கு பணம் வரும் அப்படின்னு வந்து அந்த பிலீஃப், அந்த மித்து கொண்டு போகாதீங்கன்னு சொல்றேன். பிகாஸ் யு ஆர் லூசிங் யுவர் மைண்ட் பவர். என்ன சொல்வேன், இப்போ சப்கான்சியஸ் மைண்ட் திங்கிங் எப்படி இருக்கும்? நார்மலா வந்துட்டு ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். பட் ஆனா அதை வந்து மெயின்டைன் பண்ணணும், அதுதான் பெரிய விஷயம். இப்போ என்னோட தெருவுல வந்து 5 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. என்னுடைய சம்பளம் உதாரணத்துக்கு சொல்றேன், 1 லட்ச ரூபாய் என் சம்பளம். அப்போ கான்சியஸ் திங்கிங்ல நான் திங்க் பண்ணேன்னா அந்த சொத்தை நான் வாங்க முடியுமான்னு கேட்டா வாங்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாங்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, 1 லட்ச ரூபாய் சம்பளம் இல்ல 2 லட்ச ரூபாய் சம்பளம் இருந்தா கூட 5 கோடி ரூபாய் சொத்துக்கு உங்களுக்கு 1 கோடி 2 கோடிக்கு மேல உங்களுக்கு லோன் தரமாட்டான். ஓகே, இதுதான் கான்சியஸ் மைண்ட் திங்க் பண்ணுவாங்க. பட் ஆனா சப்கான்சியஸ் மைண்ட் திங்கர்ஸ் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இப்போ இப்ப கிடையாது, இட்ஸ் எ ப்ராசஸ். 10 வருஷம் ஆகலாம், 20 வருஷம் ஆகலாம், பல வருஷங்கள் ஆகலாம். நான் என்ன யோசிப்பான், எப்படிலாம் எனக்கு தெரியாது, நான் வாங்குறேன், ஐ எம் பையிங் திஸ் ப்ராப்பர்ட்டி. நான் இதான் சொல்லுவேன், தெளிவா சொல்லுவேன், நடக்குண்டா. இப்போ வந்துட்டு ஒருத்தர் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு வந்து மனிதர்கள் வந்து நன்றி மறந்தவங்கன்னு சொல்லியிருப்பேன், 10 வருடமாக ஒரு கிறிஸ்டியன் கல்யாணமே ஆகல, கல்யாணமே ஆகல அவருக்கு. அவரு வந்து கிறிஸ்டியனா இருந்துட்டு ராமேஸ்வரத்துல பரிகாரம் செய்யறாரு, எங்கெங்கயோ பரிகாரம் செய்யறாரு. பரிகாரம் செஞ்சவர் ஓகே ஃபைன், அட் லாஸ்ட் நம்ம கிட்ட வராரு. வராரு, 10 வருஷம் புலம்புறாரு, பயங்கரமா புலம்புறாரு. சார் எனக்கு வந்து கல்யாணம் ஆகணும் சார், எனக்கு பணம் கூட பிரச்சனை இல்லை, பணம் சம்பாதிச்சிருவேன் சார், எனக்கு பணம் எல்லாம் அப்படி இப்படின்னு புலம்புறாரு. சரி ஓகேப்பா, அவனுக்கு நடக்கும் யா வந்துட்டு, உனக்கு நான் வந்து பணி தரையா நடக்கும் யா அப்படின்ட்டு சரின்னு சொல்லிட்டு போகும்போதுன்னு சொல்றாரு, இந்த மாதிரி சார் இல்ல சார், 10 வருஷம் சார், எனக்கு இதான் சார் பெரிய விஷயம், வந்து எனக்கு ஒரு கிறிஸ்டியன் அப்படி யோ போயா நடக்கையா அப்படின்ட்டு. மிராக்கிள் பாத்தீங்கன்னா, அவ்வளவு புலம்புனார்ல, 10 வருஷமா கல்யாணமே நடக்கல. எல்லாருக்கும் செம்ம ஆச்சரியப்பட்டேன், 50 நாளுக்குள்ள கல்யாணமே முடிஞ்சு போச்சுங்க. ஆனா அவர் ஒரு வார்த்தை கூட எனக்கு போன் பண்ணி எனக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சு சொல்லலங்க. யோசிச்சு பாருங்க, எத்தனை வாட்டி புலம்பி இருப்பாரு, எவ்வளவு புலம்பி இருப்பாரு அவரு. அவர் பேரை நான் சொல்ல விரும்பல, அவர் பேரை நான் சொல்ல விரும்பல. நான் வீடியோல பேசியிருப்பேன், எனக்கு ஆனா உண்மையில சொல்றேன், பெரிய வருத்தம். நானே போன் அடிச்சேங்க அவருக்கு, நானே போன் அடிச்சேன், என்னப்பா கல்யாணம் ஆனது, கல்யாணமே நடக்கல, கல்யாணம் நடக்கலன்னா கல்யாணமே முடிஞ்சு போச்சுன்னு. இல்ல ஜி மறந்துட்டேன் ஜி, நான் வந்து உங்களுக்கு கூப்பிடணும்னு நினைச்சேன் ஜி, பாருங்க உங்களுக்கு கூப்பிடணும்னு நினைச்சேன் ஜி, நான் மறந்துட்டேன் ஜி. எப்படி நீ மறப்ப, நீ எப்படி மறப்ப, அவ்வளவு புலம்பு இருக்க. நான் வந்து நான் பக்கத்துல இருந்து கேட்டிருக்கிறேன், நான் வந்து 10 வருஷமா நடக்கல எனக்கு வந்துட்டு போகும்போது ஒரே வார்த்தை நடக்கும் போ, அவ்வளவுதான் அந்த வார்த்தை, தட்ஸ் இட் ஃபினிஷ். இப்ப இந்த வருஷம் இதே மாதிரிதான், லாஸ்ட் இயர் வந்துட்டு ஒரே ஒரு பையன் வந்தான், அவனு வந்து சார் நடக்கவே நடக்க, ஐயோ போய் நடக்கையா, அந்த கல்யாணத்துக்கு நான் போனேன், அந்த கல்யாணத்துக்கு போய் நான் போட்டோவே எடுத்து போட்டேன். இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, இதெல்லாம் வந்து ஒரு மிராக்கிள். ஒரு ஒருத்தனுக்கு கடவுள் வந்து நீ தொட்டா தொலங்கணும் தான் வச்சிருப்பான், ஒன்னும் பண்ண முடியாது. அதான் சில பேர் கண் பார்வை படணும்னு சொல்லுவாங்கல்ல, நீ வந்து நான் சிவாஜி கணேசன் வீட்டுக்கு போயிருக்கிறேன், நான் உண்மையிலே சொல்றேன், நான் போகணும்னு நினைக்கலங்க, நான் ரஜினிகாந்த் வீட்டுக்கு நான் போகணும்னு நினைக்கல, விஜய் வீட்டுக்கு நான் போகணும்னு நினைக்கல,
சிவாஜி கணேச வீட்டுக்கு நான் போகணும்னு நினைக்கல. பட் ஆனா சிவாஜி கணேச வீட்டுல போய் நான் வந்து எனக்கு சாப்பாடு போட்டாங்க. நான் சொல்றது 10 வருஷம் முன்னாடி அந்த வீடை ஃபுல்லா சுத்தி முத்தி நான் வீடியோ எடுத்தேன். எனக்கு பெரிய வைப்ரேஷன் இந்த சிவாஜி கணேசன் வீட்டுல போனது எனக்கு மிகப்பெரிய வைப்ரேஷன். நான் வந்து நான் செய்யணும்னு நினைக்கல ஆனா உள்ள கொண்டு போச்சு அந்த வைப்ரேஷன். அதான் சொல்றது வைப்ரேஷன். இப்போ உங்களுக்கு உங்களுடைய மகனோ மகளோ வெளிநாட்டுல இருக்கலாம், இப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. இப்போ உக்ரைன்ல இருந்து இப்ப பாருங்க, நிறைய பேர் உக்ரைன்ல இருந்து வந்து டாக்டர்ஸ் படிக்கிறவங்க எல்லாம் வந்து பார்த்தாங்க, அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்தாங்க. இப்ப பாருங்க நான் இன்னைக்கு யோசிச்சு பாக்குறேன், நிறைய பேர் உக்ரைன்ல மாட்டிட்டு இருக்காங்க, நம்மள வந்து கிளைண்ட்ஸா வந்து பார்த்தவங்களே மாட்டிட்டு இருக்காங்க. அப்போ நாடு பாருங்க எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. சோ என்ன சொல்றது, சப்கான்சியஸ் மைண்ட பயன்படுத்துங்க உங்க வாழ்க்கையில. வந்து இன்னைக்கு நடக்கலையா, நடக்கவே நடக்காது, மன்னதிக்கு போடுவான், வளர்றீங்க அப்படின்னா பொறுக்காது, தானும் வளரக்கூடாது அடுத்தனும் வளர்ந்துடக்கூடாது. எங்க கூட இருக்கிற ஒருத்தர் சொல்லுவாரு, சூர்யா இந்த நிலைமைக்கே அப்படி நீ இன்னும் பெருசா வளர்ந்தனா ரத்த வாந்தி எடுப்பாங்கன்னு, ரத்த வாந்தி எடுப்பாங்க. அந்த அளவுக்கு மனிதர்கள் வந்து அவ்வளவு குறுகிய மனப்பான்மையோடு இருக்காங்க. நம்ம வந்து நீங்க பாத்துருக்கலாம் சில வீடியோ எல்லாம், எப்படி நான் வந்து ஜம்ப் அடிச்சேன் இந்த ஷிப்ட்ல இருந்து ஷிப்ட் ஜம்ப் அடிச்சேன். லைஃப்ல அங்க வந்து பயங்கர பெயின் இருக்கா, பெயினை வந்து பவரா மாத்திடுங்க. உங்களுடைய ஆற்றலை வந்து இறைவன் வந்து வெளிக்கொண்டு வரான். ஏஎல் சூர்யாவோட ஆற்றலை வெளிக்கொண்டு வந்துட்டான், அவ்வளவுதான். இந்த உலகம் உங்களை நம்பாது, இந்த உலகம் உங்களை ஜெயிக்கிற வரைக்கும் நம்பவே நம்பாது. ஆனா நீங்க மட்டும் உங்களை அதிதீவிரமா நம்புங்க. அதே மாதிரி திறமைகளை, எவ்வளவு திறமைகளை வளர்த்துக்க முடியுமோ, எவ்வளவு லாங்குவேஜ் கத்துக்க முடியுமோ. இப்ப என்னையே வந்து ஒரு பெரிய ஐஐடியில இருக்கிறவங்க லெக்சர்ஸ் ப்ரொஃபசர்ஸ், ஸ்கூல்ல படிக்கிறவங்க ஸ்கூல் பிரின்சிபல்ஸ் இப்பெல்லாம் ஏன் வந்து பாக்குறாங்க, நான் நினைச்சு பார்த்தேனா, யோசிச்சு பாருங்க. ஆனா என்கிட்ட ஒரு தாகம் இருக்கு, எனக்கு வந்து அந்த படிப்பு அறிவு. அதே மாதிரி உங்க ப்ராடக்ட வந்து நீங்க வந்து நிறைய பணம் சம்பாதிக்கணும்னா ஒரு வே, ஒன் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இஸ் நாட் இனஃப், பல்வேறு விதமா ஒரு அஞ்சாறு சோர்ஸ். இப்ப இந்த பாத்தீங்கன்னா குக்கு எஃப்எம்ல என்னுடைய வந்து புக்கு கிடைக்குது, நீங்க வேணுங்கிறவங்க புக்கு படிக்கலாம். இந்த புத்தக கண்காட்சி நடக்குது சென்னை புத்தக கண்காட்சி நந்தனத்துல, அங்கே என் புக்கை வச்சிருக்கிறேன். நான் வந்து இப்ப பல்வேறு விஷயங்களை நான் வந்து என் லைஃப்ல ஏற்படுத்திக்கிட்டே வரேன். நான் வந்து பிளிப்கார்ட்ல விற்கிறேன், அமேசான்ல விற்கிறேன், ஏன் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறேன், ஏன் நான் வந்து இப்போ பேச கூப்பிடுறாங்க இந்த மாதிரி. சோ உங்களுடைய திறமைகளை பிரகடனப்படுத்துங்க. நிறைய கூச்சப்படுறீங்க, நிறைய பேருக்கு பேஸ்புக்னா தெரியல, பேஸ்புக்ல இது பண்ண தெரியல. நீங்க வந்துட்டு சோசியல் மீடியாவோட கனெக்ட் ஆகணும். இன்னைக்கு டிஜிட்டல் உலகம், டிஜிட்டல் உலகமா மாறிடுச்சு. ஸோ யூ ஹாவ் டு கனெக்ட் இன் சோசியல் மீடியா. நிறைய மார்க்கெட் பண்ணுங்க, உங்களை நிறைய மார்க்கெட் பண்ணணும். வாழ்க்கையில் முனைப்புடன் முன்னேற துடிப்பவர்கள், ஒரு மிகப்பெரிய மாற்றம் வர வேண்டும் என நினைப்பவர்கள், சும்மா எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் எந்தவித மாற்றமும் ஏற்படாது. You have to take immediate action. செயல்படுபவர்களால் மட்டுமே வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடைய முடியும். அதற்கான பயிற்சி முறைகளை எனது ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளில் தொடர்ச்சியாக கலந்து கொண்டு நீங்கள் நினைக்கும் வெற்றிகளையும் சாதனைகளையும் அடையலாம். நாம் தேவகோட்டையில் கட்டிக்கொண்டிருக்கும் சிவன் கோயிலுக்கான சிலைகள் அருணகிரி பட்டணத்தில் இருந்து எடுத்து வரப்பட்டது. மீதமுள்ள சிலைகள் அவிநாசியில் செய்து வருகின்றனர். அவற்றையும் கூடிய விரைவில் எடுத்து வந்தவுடன் சிவன் கோயிலுக்கான கும்பாபிஷேக பணிகள் எல்லாம் வல்ல ஈசன் அருளால் வெகு விமரிசையாக நடைபெறும் என்பதையும் இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தர்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை போன்று மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்களை அபரிமிதங்களாக பெற்றுக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.